சுடர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே, என் சுவாசம் உன் மூச்சில் அமைதி கட்டியில அமைதி போதுமா? அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே இறங்கி உட்காந்துக்கா, அப்படியே போய் உட்காந்துக்கிறேன். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, கும்ளி தாண்டி வண்டி பெரியார், வண்டி பெரியார்லேருந்து பருந்தும்பாறை, அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் பருந்தும்பாறை, மஞ்சுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஏரியா இருக்குது. சரி, அதை அப்படியே கவர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இப்படி இங்கே வந்திருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக இருக்குது. அப்படியே வண்டியை பார்த்தோன்னா அப்படியே நிறுத்திட்டோம். இந்த அமைதியை தேடி தான் அங்கேருந்து அப்படியே ஓடி வந்தோம். இப்போ ஓட முடியாமல் அப்படியே நிற்கிறோம். ஏய் பேயில போமா, இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. அப்படியே நடக்க விட்டு அப்படியே நடந்தே போயிடலாம் எங்கேயாவது. கீழ் நடந்தா போலாம், போவோம். பயங்கர இறக்கமா இருக்கு. மாப்பிள்ளை ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு வராங்க. அதிகமா இருக்கா, பிரஷர் அதிகமா இருக்கா, தலை சுத்துதா, வயசான கூட்டு வந்து போட்டோ எடுத்து போட்டுருந்தீங்களா? இதை விட மோசமான இடம் கயிறு இருந்ததுனால ஈஸியா ஏறட்டும்.
இப்போ 5 நிமிடத்துக்கு முன்னால அளவுக்கு எதுவும் இல்லை. அப்படியே போயிட்டு வரியா கீழே? இல்லையா? அதான் இப்போ போகிறேன். அதுக்கும் கீழே கீழே போய் இறங்கிட்டு மேலே வரேன். நீ போய் வெயிட் பண்ணு, டீ குடிச்சிட்டு. அந்த மலையை சாண பிடிக்கணும். கீழே அப்படியே மரண பள்ளத்தாக்கும் போது பள்ளத்தாக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து எங்கே போகிற பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு மலை இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதா, அந்த மலைக்கு தான் போகிறோம். தெரிஞ்சு போவார் அந்த மலை. அந்த மலையே இப்போ சாணம் அடிக்க போகிறோம். அந்த மலைக்கு போயே ஆகணுன்றாங்க. சரி போய் தான் பார்ப்போம். என்னைய பேக்கை தூக்கிட்டு ஓடதே விடுறாங்க. பொறுமை 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 பொறுமை. போயிட்டான். ஆமாச்சான் ஆமாச்சான் ஆமாச்சான். பார்த்து பார்த்து இருக்கு இருக்கு சிந்துருச்சு. என்னால் முடியல. இப்போதான் மரண பள்ளத்தாக்கமாக ஒரு பள்ளத்தாக்கு கூட்டு போயிட்டு வந்தாங்க. எங்கே வந்து நீ போட்டுறாங்க கட்டாயம் நீ ஓடி வர வேண்டியது வரும் அப்படின்னு. நான் இங்கே கூட தெரியல, தேடி பார்த்தேன். இங்கே வண்டி ஏறுமான்னு தெரியல. மாப்பிள்ளை கடமை தான் அங்கே அன்னிப்பேன். ஐயோ அங்கிருந்து எப்படி ஓடி வருது? என்னால் முடியல, படுக்கிட்டாங்க. அங்கேருந்து ஓடி வந்து ஜாலியாக படுத்திருக்கோம்.